வணக்கம் மக்களே, இந்த இன்ட்ரோ பார்த்தாலே கண்டிப்பாக தெரியும் மலை சம்மந்தப்பட்ட இடம் தான். எல்லாருமே வந்து ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்க ஒரு இடமாக கூட சொல்லலாம் இந்த மழை டைமில். ஏன்னா இந்த ஏரி நிறைஞ்சா தான் நம்ம சென்னை ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஆபத்துன்னு எப்பவுமே நம்ம நினச்சிட்ருப்போம். ஆமாங்க, செம்பரம்பாக்கம் ஏரியில் தான் இருக்கும். இப்போ நம்ம இருக்க இடம் பார்த்திங்கன்னா மொத்தம் 19 உபரி நீர் வெளியேற மதகு கொண்ட இடம். இந்த இடத்துல வந்து இப்போதைக்கு திறக்கல, இன்னும் வந்து அந்த கொள்ளளவு வந்து இந்த செம்பரம்பாக்கம் ஏரி எட்டுலன்னு தான் வந்து நம்ம சொல்லலாம். இந்த ஏரி பார்த்திங்கன்னா 500 முன்னாடி ராஜேந்திர சோழனால் வந்து கட்டப்பட்டதுன்னு சொல்லிட்டு வரலாறு இருக்குது. இந்த ஏரியோட மொத்த உயரம் பார்த்திங்கன்னா 85.4 உயரம். அப்புறம் பார்த்திங்கன்னா மொத்த கொள்ளளவு 364.5 கன அடி. ஒரு மிகப்பெரிய நீர்த்தேக்கமாக நம்ம சென்னைக்கு முக்கிய குடிநீர் ஆதாரமாக விளங்குது. இந்த ஏரி மொத்தம் நீளம் பார்த்திங்கன்னா 9 நீளங்க, ரொம்ப ஒரு மிகப்பெரிய அளவு. இந்த 19 மதகு தரகள்னாலும் இந்த முக்கிய 5 மதகுகள், அதாவது இந்த ஏரியோட முக்கிய இந்த 5 மதகுகள் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவு வந்து திறந்து அந்த உபரிநீர் வெளியே போயிட்டுருக்கு. நிறைய பொதுமக்கள் பார்த்திங்கன்னா இங்கே வந்து கூடுறதுக்கு முக்கிய காரணம் இதுதான் சொல்லலாம். இங்கே பார்த்திங்கன்னா தண்ணியோட ஃப்ளோ வந்து அதை பார்க்குறதுக்காக நிறைய பேர் வந்திருக்காங்க. இப்போ நாங்கள் வந்து மேலே போகிறோம், ஏன்னா வந்து இங்கே போலீஸ் வந்து பிளாக் பண்ணி எங்களை வந்து உடனே மேலே போங்க இங்கே நிற்காதீங்க சொல்லிட்டு எல்லோரையும் வந்து அனுப்பிச்சி விட்டுருக்காங்க. அதனால் வந்து ஏரி மேலே வந்து அந்த வியூ பார்க்கறதுக்காக போயிட்டுருக்கோம். என்னடா உருவம் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும்னு பார்ப்பீங்க, வாய்ஸ் எண்டு தான், பட்டு ஃப்ரேமில் இருக்கிறவர் வேறு யாரும் இல்லை, என் தம்பி கேமராமேன் தான். இப்போ அந்த ஏரியோட டாப் வியூவில் இருக்கும், நீங்கள் அதோடய ஃபுல் வியூ பார்க்கலாம். அந்த ஏரியோட வியூ பார்த்தீங்கன்னா இன்னும் பார்த்திங்கன்னா வாட்டர் லெவல் வந்து ஓரளவுக்கு நல்ல லிமிட்டில் தான் இருக்குது, இன்னும் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகலை. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அந்த கரையெல்லாம் பார்த்தீங்கன்னா. சார் அப்பப்போ வீடியோவில் வருவார். இப்போ நம்ம வந்து கீழே நோக்கி போயிட்டுருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா ப்ரெஸ்லேருந்தையும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்திருந்தாங்க இந்த வீடியோ எடுத்து வந்து நியூஸ் சேனலில் வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்கு. அதனால தான் நாங்களும் வந்து ஆக்சுவலாக போயிருந்தோம் கரண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மக்கள் காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் பார்த்திங்கன்னா இந்த ஏரியோட முக்கிய 5 மதகுகள். இதிலேருந்து வர தண்ணி தான் பார்த்திங்கன்னா இவ்வளோ வந்து வேகமாக போயிட்டுருக்கு வெளியே. இப்போத்தி கொஞ்சம் தான் திறந்துருக்காங்க. இந்த இடத்துல தாங்க நம்ம அடையார் ரிவரோட பிறப்பிடம் சொல்லலாம். இங்கேருந்து போகிற வாட்டர் தான் நம்ம கடலில் கலக்கிறவர்களும் அந்த அடையார் ரிவர் வழியாக போயிட்டுருக்கு. இந்த இடம் பார்த்திங்கன்னா இந்த தண்ணி போகிற வழி மொத்தமே பார்த்திங்கன்னா ஆடி இருந்ததோட ஒரு 3-4 மடங்கு வந்து ரொம்ப அகலப்படுத்தியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து கண் கூட நம்மளால் பார்க்க முடியும் நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா அகலப்படுத்தியிருக்கிறது. அதனால் இந்த வாட்டி வாட்டர் வந்து எங்கேயும் பெரிய சேதம் ஏற்படுத்துமான்றது வந்து கண்டிப்பாக பார்த்தாதான் தெரியும். இந்த மழைக்கு இப்போதைக்கு ஓகே, நார்மலாக இருக்குது. ஓகே, இங்கே கரண்ட்டாக இருக்க சுச்சுவேஷன் கண்டிப்பாக நான் தெளிவாக சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன். இப்போ இங்கேருந்து நம்ம கிளம்புறோம். போகிற வழியில் நம்ம வரும்போதே பார்த்தோம் நிறைய மீன்லாம் வந்து ஃப்ரெஷ்ஷாக விற்றுட்டு இருந்தாங்க. இப்போ அங்கே தான் போக போகிறோம் நம்ம. இது பார்த்திங்கன்னா கண்டை மீன் வகையிலே மிகப்பெரிய மீன் சொல்லுவாங்க, பில் கண்டைன்னு சொல்லுவாங்க. அது பார்த்திங்கன்னா இங்கே வச்சு விற்றுட்டு இருந்தாங்க. கூடையே பார்த்திங்கன்னா மொத்தமே வந்து ஜிலேபி மீன் தான் அதிகமாக வச்சுருந்தாங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா செம்பரம்பாக்கம் ஏரி உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த பிரிட்ஜு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக அங்கேயே வந்து மீன் பிடிக்கிறாங்க. பிடிச்சி வந்து அங்கேயே லைவாக வந்து உங்களுக்கு வந்து க்ளீன் பண்ணி ரெடி ஃபார் குக் அந்த டைப்பில் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. நாங்களும் கொஞ்சம் மீன்கள் வாங்கினோம், வாங்கி வந்து வீட்டில் சமைச்சு சாப்பிட்டோம். கண்டிப்பாக வந்து இங்கே நிறைய பொதுமக்கள் இப்போ வந்து கூட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த தண்ணியை வந்து பார்க்குறதுக்காகவே. இப்போ கொஞ்சம் நீர் வரத்து வந்து கம்மியாக இருக்கிறதுனால அலோவ் பண்ணுறாங்க. அதே வந்து போலீஸ் நிறைய பிளாக் பண்ணாங்க, இன்னும் போகப்போ கண்டிப்பாக வந்து இங்கே அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். என்னால் முடிஞ்சளவுக்கு கரண்ட் இருக்க சிச்சுவேஷன் வந்து டீட்டெயிலாக ஷேர் பண்ணியிருக்கேன் நம்புகிறேன். புதுசாக யாராக வந்தீங்கன்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன் கைஸ். அதுக்குள்ளும் டாடா, பை பை.